Hi students, now you go to 10th standard max exercise 4.2 5th sum. Rhombus PQRB is inscribed in triangle ABC such that angle B is one of its angle. PQ and R lies on AB, AC and BC respectively. If AB equal to 12 cm and BC equal to 6 cm and find the sides PQ and PQRB of the rhombus. Listen, one rhombus is PQRB. Rhombus na theriyum, all the sides are equal. Okay, va? Is inscribed in triangle ABC kulla oru rhombus irukkam. Modha understand panniko. Triangle kulla oru rhombus draw pandranga. And the angle B ingiradhu one of its angle. Anga B ingiradha one of angle irukku. PQ and R lie on. AB la vandhu P irukkam. AC la vandhu Q. BC la R vandhu center la lie aayittirukku. Appdin kodiye kuduthirukkam. Okay, va? Indha diagram neeye da draw pannum. Okay, va? Next, ipaare, listen bani, ipdi da diagram draw pannu. Oru triangle draw panniko. Ipa rhombus paathukko. Oru triangle. Next, rhombus draw pandra. Idhu da rhombus. Rhombus already kuduthirukanga P, Q, R, B. Rhombus paaru. P, Q, R, B. Rhombus oda all the sides are equal. So, sides vandhu A centimeter nu nama vechikalam. A nu vechikalam. Okay, va? P, Q, R, B. Triangle பாத்துக்கோ இத triangle A B C triangle ஒரு rhombus draw பண்ணியாச்சு angle B ங்கிறது one of its angle ஆயிருச்சு ஓகேவா இப்போ P ங்கிறது எதுக்குள்ள AB குள்ள P line lies ஆயிருக்கு next AC குள்ள வந்து Q வும் BC குள்ள R ஓகேவா next என்ன angle கொடுத்திருக்காங்கன்னா AB வந்து A ல இருந்து B வந்து 12 cm B ல இருந்து C 6 cm கொடுத்திருக்காங்க find the sides of PQ lesson பண்ணு இந்த PQ ஓட sides உம் Next, RB ஓட sides உம் கொடுத்திருக்கு கேக்குறாங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ எது கேக்குறாங்க நல்லா பாத்துக்கோ PQ உம் RB ஓட sides இந்த சைடு இதுவும் இதுவும் கேக்குறாங்க இப்போ இது டோட்டல் வேல்யூ இருக்கு உனக்கு இந்த சைட்ஸ் வேணும்னா தெரியாதது என்னன்னு வெச்சுக்கணும் நாம x னு வெச்சுக்கணும்ல அதை வெச்சு நாம போடலாம் இப்போ லிசன் பண்ணு ரெண்டு ட்ரையாங்கிள் இப்போ எடுக்க போறோம் CRQ C R, Q, இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறோம் ஓகேவா நெக்ஸ்ட் சி பி ஏ லிசன் பண்ணு சி பி ஏ என்ன ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் சி ஆர் கியூ ஸ்மால் ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் சி பி ஏங்கிற ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துட்டு இப்ப சிமிலரா நாம ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சிமிலர்னு நாம ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம் எப்படின்னா பாருங்க சி ஆர் கியூ சி ஆர் கியூ சி ஆர் கியூலயும் சிஆர்கியூல எது பேரலா இருக்கு பாரு ஆர் கியூக்கு பேரலா எது இருக்கு ஏபி இருக்கு இந்த இதுக்கு பேரலா இது இருக்கு ஓகேவா அதனால நம்ம இப்ப இந்த கியூஆர் இருக்குல்ல இதுக்கு பேரலா இது இருக்கா அதை வச்சு நம்ம எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் இது பாரு சிஆர்கியூ ஆங்கிள் சிபிஏ இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு பேரலா இது இது இருக்கு கியூஆர் ஆர் கியூ பேரலல் டு ஏபி ஓகேவா நெக்ஸ்ட் பாரு இன்னொரு ட்ரையாங்கிள் எப்படி எடுக்கலாம் சிக்யூஆர் சிக்யூஆர் ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்தோம் இப்போ இப்படி எடுக்கிறோம் ஓகேவா சிக்யூஆர் ஆங்கிள் ஈக்குவல் டு சிஏபி இப்படி ட்ரையாங்கிள் நீ எடுத்தினாலும் உனக்கு எது பேரலா இருக்கு ஆர் கியூ பேரலல் டு ஏபி தான் பாரு ஆஸ் ஆர் கியூ பேரலல் டு ஏபி ஆர் கியூ பேரலல் டு ஏபி சோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா பை ஏஏ சிமிலாரிட்டி பிரகாரம் இது சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு பர் தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் சிஆர்கியூ சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிபிஏ பை ஏஏ சிமிலாரிட்டி இப்ப சிமிலாரிட்டி எழுதியாச்சு சிமிலர் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் எப்படி எடுக்கணும்னு உனக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல எல்லாம் போட்டிருக்கோம் எப்படின்னா சிஆர் பை சிபி நெக்ஸ்ட் ஆர்கியூ டிவைடட் பை பிஏ நெக்ஸ்ட் சிக்யூ டிவைடட் பை சிஏ இதுதான் சிமிலர் சைட்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனல் எடுக்கிற மெத்தட் ஓகேவா இதை எடுத்துட்டு இப்ப நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த த்ரீயும் எடுக்கணும் தேவையில்லை இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டை மட்டும் எடுத்துக்கோ இதை ஒமிட் பண்ணிக்கோ இப்ப ரெண்டை மட்டும் எடுத்து எழுதிட்டு இப்ப சிஆர் பை சிபி ஈக்குவல் டு ஆர் கியூ பை பிஏ உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்க லெட் த சைட்ஸ் ஆஃப் த ரோம்பஸ் பி ரோம்பஸோட சைட்ஸ் ஏன்னு வச்சுக்கணும்னு சொன்னேன் சோ இப்ப நாம இதை அப்ளை பண்ணும் சிஆர் இப்ப பாரு சிஆர் சிஆர் இதுதானே சிஆர் இது டோட்டல் எவ்வளவு 6 சென்டிமீட்டர் உனக்கு ஆல்ரெடி என்ன சைட்ஸ் வந்து ஏன்னு வச்சிருக்கோமா சோ இது என்ன எழுதலாம் 6 மைனஸ் ஏன்னு எழுதலாமா சிஆர் ஓகே நெக்ஸ்ட் சிஆர் பை சிபி
சிபி எது சிபி எவ்வளவு 6 சென்டிமீட்டர் அப்ளை பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஆர்கியூ, ஆர்கியூ என்னன்னு சொன்னோம் சைட்ஸ் வந்து ஏன்னு தானே வச்சிருக்கோம், ஆர்கியூ என்னன்னு வச்சிருக்கோம் ஏன்னு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பிஏ, பிஏ எவ்வளவு கொடுத்துருக்கோம் 12 சென்டிமீட்டர். இதை கொண்டு போய் நாம சைட்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனல்ல கொண்டு போய் அப்ளை பண்ண போறோம். ஓகே, இப்போ இதுல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கும். 12 × 6 − a = 6 × a, 12 பைனாமியல் மல்டிபிள் பண்ணு 72 − 12a = 6a, 72 = 6a, இது மைனஸ்ல இருக்கு இன்சைட் போகும்போது பிளஸ் 12a ஆகும். ஓகே, 72 = 6a + 12a = 18a, ஏ மட்டும் எழுதிக்கும், இந்த 18 என்ன ஆகும் ப்ராடக்ட்ல இருக்கிறது டிவிஷனுக்கு வந்துடும். 72 / 18 கேன்சல் பண்ணினா 18 ஒன் டைம், 72 ஃபோர் டைம். நவ் யூ காட் ஏ வேல்யூ 4 சென்டிமீட்டர். இப்ப பாரு ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டியா, ஏங்கிறது என்ன உனக்கு ஆல்ரெடி தெரியும், சைட்ஸ் ஆஃப் த ரோம்பஸ் தான் ஏன்னு வச்சிருக்கோம். சோ அவன் கொடுத்திருக்கிற கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அவன் கொடுத்திருக்கிறது ரோம்பஸோட சைட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சோ த சைட்ஸ் ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு PQ = 4 சென்டிமீட்டர், RB = 4 சென்டிமீட்டர். திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் 5th சம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.